Hi and welcome to another video of CamBros. So, in this video, we will talk about astrophotography. Yes, astrophotography is what it is and basic level of astrophotography we can achieve. That is the mobile or the camera. How can we do it in this video? So basically ellarku irukra misconception enna nu pathinga astrophotography na neenga indha social media la paathirupinga milky way galaxy oda photographs la so idu mattum dhaan astrophotography appdi nenachitirupanga ana appdi illa so basically astrophotography enna na astronomical imaging adhaavadhu namba earth la inde space la irukra planets stars constellations appuram space la nadakkira events idhella photograph pandradha dhaan astrophotography nu solluvanga so andha kaalathila astrophotography edhukku use pannanga nu pathinga space pathiyum namba solar system pathiyum study pandradhukku அதுக்கப்புறம் புது புது பிளானட்ஸை கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி சயின்டிஃபிக் ரீசன்ஸ்க்காக மட்டும்தான் ஆஸ்ட்ரோஃபோட்டோகிராஃபி யூஸ் பண்ணிருந்தாங்க இப்போ ரீசன்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கும் சரி அமெச்சூர் ஆஸ்ட்ரானமர்ஸ்க்கும் சரி இந்த மாதிரி ஆஸ்ட்ரோஃபோட்டோகிராஃபிலாம் ஒரு ஹாபியாகவே மாறிடுச்சு ஸோ அது எப்படி சயின்டிஸ்ட்லாம் பெரிய பெரிய டெலஸ்கோப்ஸ் அப்சர்வேட்டரிஸ் வச்செல்லாம் எடுக்கிற இமேஜஸ் மாதிரி நம்மளால் கூட ஃபோட்டோ எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் அண்ட் நோ ஸோ நான் எஸ் ஏன் சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் கூட ஆஸ்ட்ரோஃபோட்டோகிராஃபி பண்ண முடியும் எஸ் பெரிய பெரிய டெலஸ்கோப் அண்ட் அப்சர்வேட்டரிஸாக இருந்தாலும் சரி சின்ன டிஎஸ்எல்ஆர் கேமராவாக இருந்தாலும் சரி ஆஸ்ட்ரோஃபோட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் அதோட பேசிக் கான்செப்டும் அதில் யூஸ் பண்ணுற சில டெக்னிக்ஸும் ஒன்று தான் நான் நோ ஏன் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் டீப் ஸ்பேஸ் ஆஸ்ட்ரோஃபோட்டோகிராஃபிலாம் பண்ண முடியுமா அதாவது தூரத்தில் இருக்க கேலக்சிஸ் இதெல்லாம் ஃபோட்டோ எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது அதுக்குன்ட்டு ஸ்பெஷலைஸ் கேமராஸ் அண்ட் டெலஸ்கோப்ஸ்லாம் இருக்குது ஸோ நம்மகிட்ட இருக்கிற கேமராஸ் அண்ட் டிஎஸ்எல்ஆர்ஸை வச்சு நம்ம சோலார் சிஸ்டம்லேயே இருக்கிற பிளானட்ஸ் ஸ்டார்ஸ் மிஞ்சி போனால் பக்கத்தில் இருக்கிற கான்ஸ்டலேஷன்ஸ் வரைக்கும் தான் எடுக்க முடியும் ஸோ ஆஸ்ட்ரோஃபோட்டோகிராஃபி பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டிய மூணு விஷயம் இருக்குது நம்பர் ஒன் பிளானிங் டூ கேமரா அண்ட் லென்சஸ் அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ட்ரைபாட் ஆஸ்ட்ரோஃபோட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் பிளானிங் ரொம்ப 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 முக்கியம் ஃபோட்டோகிராஃபிக்கு லைட்டு எவ்வளோ முக்கியம்னு நம்ம பார்த்துருப்போம் ஆனால் ஆஸ்ட்ரோஃபோட்டோகிராஃபிக்கு லைட்டு ஆகவே ஆகாது ஸோ லைட் பொல்யூஷனே இல்லாத இடமா பார்த்து தான் ஆஸ்ட்ரோஃபோட்டோகிராஃபி பண்ண முடியும் லைட் பொல்யூஷன்னா என்னன்னு கேட்குறீங்களா லைட் பொல்யூஷனாக என்னென்னா நம்ம இப்போ சிட்டிக்குள்ளே இருக்கிற லைட்ஸ் இந்த ஸ்ட்ரீட் லைட்ஸ் பில்டிங் லைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரில் இருக்கிற சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸில் பட்டு ஸ்கேட்டர் ஆகும் இந்த ஸ்கேட்டரிங்னால நம்ம சிட்டி மேலே இல்லைனா ஒரு ஏரியா மேலே ஒரு மாதிரி ஒரு ஹேஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும் ஸோ இந்த மாதிரி ஹேஸ் இருக்கிற டைமில் நம்ம ஆஸ்ட்ரோஃபோட்டோகிராஃபி பண்ணிங்கன்னா இமேஜஸ் நல்லா வராது ஒரு மாதிரி அந்த ஹேஸ் இருக்கிற மாதிரி தான் வரும் ஸோ இதுக்காகவே நீங்கள் ஆஸ்ட்ரோஃபோட்டோகிராஃபி ரொம்ப டார்க்காக இருக்கிற பிளேசஸ் லைட் பொல்யூஷனே இல்லாத பிளேசஸ் தான் போய் எடுக்க முடியும் ஸோ லைட் பொல்யூஷன் எங்கெல்லாம் இல்லை அப்படின்னு நீங்கள் செக் பண்ணோன்னா நெட்டில் போய் லைட் பொல்யூஷன் மேப்னு போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிரைட் ரெட் அண்ட் ஆரஞ்சாக இருக்கிற பிளேசஸ்லலாம் லைட் பொல்யூஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு இண்டிகேட் பண்ணுது அண்ட் அதே மாதிரி ஆப்போசிட்டாக இந்த டார்க் ப்ளூ அண்ட் சுத்தமாக கலரே இல்லாத ரீஜன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக லைட் பொல்யூஷனே இல்லை அப்படின்னு தான் இண்டிகேட் பண்ணுது ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் போய் ஆஸ்ட்ரோஃபோட்டோகிராஃபி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமேசிங்கான ரிசல்ட்ஸ் கிடைக்கும் இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோஃபோட்டோகிராஃபி மோஸ்ட்டாக நோ மூன் டே அதாவது அமாவாசை இல்லைன்னா அந்த நோ மூன் டேலேருந்து ஒரு 3 to 4 days அந்த டைம் பீரியடுக்குள்ளே பண்ணுங்கள் ஏன் அப்படி சொல்கிறேன்னா அந்த மூனோட லைட்டு கூட உங்கள் ஃபோட்டோவை அஃபெக்ட் பண்ணலாம் ஸோ நோ மூன் டே அந்த நாள்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த மூனோட லைட்டு கூட இல்லாமல் உங்கள் ஃபோட்டோகிராஃப் நல்லாவே வரும் ஸோ செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமரா அண்ட் லென்சஸ் ஸோ ஆஸ்ட்ரோஃபோட்டோகிராஃபின்னு வரும்போது கேமராவும் லென்ஸும் அவ்வளோ முக்கியமே இல்லைங்க உங்ககிட்ட இருக்கிற பேசிக் டிஎஸ்எல்ஆரும் கிட் லென்ஸும் வச்சு மட்டுமே நீங்கள் ஆஸ்ட்ரோஃபோட்டோகிராஃபி பண்ணலாம் ஸோ வைட் லென்ஸ் இருந்தால் நான் ரொம்ப நல்ல ஒய்டாக ஒரு ட்ராமாட்டிக் எஃபெக்டோட உங்களுக்கு ஒரு ஃபோட்டோகிராஃப் கிடைக்கும் அண்ட் இதே ஜூம் லென்ஸ் இருந்தால் கரெக்டாக ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்டை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அழகாக எடுக்கலாம் இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வர அப்போச்சர் கம்மியாக இருக்கிற லென்ஸ் இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப பெட்டராக இருக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இப்போ நான் யூஸ் பண்ணுற லென்ஸில் பார்த்தீங்கன்னா மினிமம் அப்போச்சர் 3.5 ஸோ இதே 2.8 ஒரு 1.5 இருந்துச்சுன்னா இன்னுமே உங்களால் அப்போச்சரை திறக்க முடியும் அண்ட் இதனால் லைட் இன்டேக் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ ஆப்வியஸ்லி உங்களோட இமேஜும் இன்னும் பெட்டராக சூப்பராக வரும் ஓகே தேர்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரைபாட் ஸோ ஆஸ்ட்ரோஃபோட்டோகிராஃபிக்கு ட்ரைபாட் ரொம்ப ரொம்ப ரொம்பவே முக்கியம் ஒரு ஸ்டெடியான ஸ்டர்டியான ட்ரைபாட் நமக்கு ரொம்பவே தேவை அது மொபைலாக இருந்தாலும் சரி கேமராவாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக தேவை ஏன் அப்படி சொல்கிறேன்னா நம்ம டீல் பண்ண போகிறது ஃபுல்லாகவே லாங் எக்ஸ்போஷர்ஸ் தான் ஸோ ஒரு சின்ன ஷேக்கு காற்றுல ஒரு சின்ன ஷேக்கு கூட உங்களோட ஃபோட்டோகிராஃபர் ஸ்பாயில் பண்ணிடலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரைபாட் இஸ் அ மஸ்ட் ஆஸ்ட்ரோஃபோட்டோகிராஃபியை பற்றி கொஞ்சம் எல்லாம் ரொம்பவே பார்த்துட்டோம் ஸோ இப்போ ஆஸ்ட்ரோஃபோட்டோகிராஃபியை ப்ராக்டிக்கலாக மொபைல்லையும் கேமராலையும் எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு டிஎஸ்எல்ஆரில் ஆஸ்ட்ரோஃபோட்டோகிராஃபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் ஸோ ஆஸ்ட்ரோஃபோட்டோகிராஃபி நம்ம நீங்கள் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ் தான் கேப்சர் பண்ண போகிறோம் ஸோ ஸ்டார்ஸை கேப்சர் பண்ணுறதுக்கு உங்கள் கேமரா பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டியில் ஃபோக்கஸ் ஆகிருக்கணும் அதாவது அவ்வளோ தூரம் ஃபோக்கஸ் ஆகிருக்கணும் ஆனால் நீங்கள் நைட் டைமில் வந்து அந்த ஃபோக்கஸ் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம் அந்த டார்க் ஸ்கையில் உங்களால் அந்த குட்டி குட்டி ஸ்டார்ஸை ஆக்யூரேட்டாக ஃபோக்கஸ் எடுக்க முடியாது
ஸோ அதுக்காக என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஈவினிங் டைமில் வந்து மூணு இருந்தால் ரொம்ப நல்லது. மூணையும் இல்லை ஏதாச்சும் பிளேன் பாஸ் ஆச்சுன்னா அந்த பிளேனையும் ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ அதுக்கப்புறம் நைட் டைமில் ஃபுல்லாக உங்கள் ஃபோக்கஸ் சேஞ்ச் ஆகவே கூடாது. இப்போ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறது தான் எப்பவுமே இருக்கணும், அது நைட் ஃபுல்லாக மாறக்கூடாது. ஏன்னா அந்த நேரத்தில் நீங்கள் உட்காந்து ஃபோக்கஸ்ன்னு ஓடிட்டு இருக்க முடியாது. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய கேமராவை கொஞ்சம் டில்ட் அப் பண்ணி மேலே இருக்கிற மூனை ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். ஸோ ஸ்க்ரீனில் மூன் தெரிஞ்சிச்சு, கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி நான் மூனை பக்காவாக ஃபோக்கஸில் வச்சிட போகிறேன். ஓகே, ஃபோக்கஸ் வச்சுருக்கேன். ஸோ இதே பொசிஷனில் தான் என்னோடய கேமரா நைட்டு ஃபுல்லாக இருக்க போது, நான் ஃபோக்கஸை இதுக்கு மேலே மாற்றவே போகிறதில்ல. ஸோ இதே டெக்னிக் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோகிராஃப்ஸ்னே ஸ்டார்ஸ் வந்து கொஞ்சம் அக்யூரேட்டாக ஃபோக்கஸில் அப்படியே இருக்கும். ஸோ கைஸ், ஓரளவுக்கு இருட்டாச்சு அண்ட் சில பல ஸ்டார்ஸ் கூட விசிபிள் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நான் என்னோடய லைட் சோர்ஸை செட்டப் பண்ணியிருக்கேன், ஆல்சோ என்னோடய கேமராவையும் நான் செட்டப் பண்ணிட்டேன். ஸோ லைட் சோர்ஸை வந்து நான் ஆப்வியஸ்லி ஃபோட்டோ எடுக்கும்போது ஆஃப் பண்ணிடுவேன். ஏன்னா நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது லைட் சோர்ஸ் ஆனில் இருந்துச்சுன்னா தேவையில்லாத லைட் ஸ்பில்ஸ் உள்ளே வரும். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என் கேமராவை ஏன் இப்படி அப்போடாக டில் பண்ணி வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் ஸ்டார்ஸ் தான் ஃபோட்டோகிராஃப் பண்ண போகிறேன். அண்ட் அந்த பர்டிகுலர் செட் ஆஃப் ஸ்டார்ஸ் பார்த்தீங்கன்னா தேர் எக்ஸாக்ட்லி அபவ் மை ஹெட். ஸோ அதுக்காக தான் நான் கேமராவை அந்த பொசிஷனில் வச்சுருக்கேன். ஸோ ஃபோட்டோகிராஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கேமராவோட செட்டிங்ஸை பற்றி பார்த்துடலாம். ஸோ நான் பர்டிகுலராக ஃபோட்டோகிராஃப் பண்ண போகிற அந்த ஸ்டார்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரயன்ஸ் பெல்ட். ஸோ அந்த ஒரயன்ஸ் பெல்ட்டு இன்றைக்கி நைட் ஸ்கையில் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கணுன்னா, ஸ்கை வியூ ஃப்ரீனு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஆப் பேசிக்காக என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை சுற்றி இருக்கிற ஸ்டார்ஸ் அண்ட் கான்ஸ்டலேஷன்ஸை ஒரு ஆக்மெண்டட் ரியாலிட்டி மூலமாக உங்களுக்கு காட்டியிருக்கும். இந்த பைசஸ், வர்கோ, இந்த மாதிரி கான்ஸ்டலேஷன்ஸ் எங்கெல்லாம் இருக்குது, கான்ஸ்டலேஷன்ஸ் மட்டும் இல்லை பிளானட்ஸ் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு நமக்கு காட்டி கொடுக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எஸ்ஸு, ஜூபிட்டர், சாட்டர்ன்லாம் கூட இருக்குது. ஸோ நான் எடுக்க போகிற கான்ஸ்டலேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அபோவ் மை ஹெட். ஸோ இதுதான் ஒரயன் கான்ஸ்டலேஷன். அண்ட் இந்த ஒரயன் கான்ஸ்டலேஷனில் இந்த ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மூணு ஸ்டார்ஸ், இதை தான் ஒரயன்ஸ் பெல்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மூணு ஸ்டார்ஸை பர்டிகுலராக கேப்சர் பண்ணுற மாதிரி தான் என்னோடய ஃபோட்டோகிராஃபி இருக்க போகுது. ஓகே, ஸோ கேமரா ரெடியாக இருக்குது. ஸோ கேமராவில் ஃபஸ்ட்டு நம்ம சேஞ்ச் பண்ண போகிற வேல்யூ எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ. ஸோ ஐஎஸ்ஓ நான் மினிமம் ஆஃப் 100 வைக்க போகிறேன். இப்போ நீங்கள் சிட்டிக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 வந்து ஐடியலான ஐஎஸ்ஓ. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, சிட்டிக்குள்ளே ஆல்ரெடி உங்களுக்கு லைட் பொல்யூஷன் இருக்கும். ஸோ அதுக்கும் மேலே நீங்கள் பிரைட்னஸ் ஏற்ற பார்த்தீங்க, ஐ மீன் ஐஎஸ்ஓ ஏற்ற பார்த்தீங்கன்னா உங்கள் பிக்சரில் நாய்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது நமக்கு தேவையில்லை. ஆனால் நீங்கள் இப்போ ஒரு டிரைவ் போய் ஒரு டார்க்கான இடத்துல போய் எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாராளமாக உங்களோட ஐஎஸ்ஓ ஏற்றி ஒரு 2000-3000 அந்த மாதிரி வச்சிங்கன்னா இன்னும் பிரைட்டான இமேஜஸ் கிடைக்கும். ஸோ செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அப்பர்ச்சர். அப்பர்ச்சர் வந்து நான் ஃபுல்லாக என்னோடது திறக்க போகிறேன். எவ்வளோ தூரம் எனக்கு லைட் இன்டேக் அதிகமாக இருக்கோ அவ்வளோ தூரம் எனக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதனால் என்னோடய அப்பர்ச்சரை நான் நல்லா திறந்துடுறேன். ஸோ தேர்ட் பார்த்தீங்கன்னா ஷட்டர் ஸ்பீடு. ஸோ ஷட்டரை பொறுத்த வரைக்கும் ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபியில் ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 500 / ஃபோக்கல் லென்த் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் செகண்ட்ஸு. ஸோ 500 என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபிக்ஸட் வேல்யூ. ஃபோக்கல் லென்த் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற லென்ஸோட ஃபோக்கல் லென்த். ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணுற லென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 18x5 wide angle லென்ஸ் தான். ஸோ ஃபார்முலாபடி 500 / 18 போட்டிங்கன்னா நமக்கு ஒரு 27 கிடைக்குது. ஸோ ஐடியலாக 27 seconds வரைக்கும் வச்சு எடுக்கலாம். ஆனால் இதுலேயும் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கேமரா ஒரு ஃபுல் ஃப்ரேம் கேமராவாக இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போ கிடச்ச வேல்யூ வச்சு அப்படியே எடுத்தால் கூட உங்களுக்கு அந்த ஸ்டார்ஸ் வந்து பக்காவாக ஃபோக்கஸில் கிடைக்கும். இன்கேஸ் உங்கள் கேமரா ஒரு க்ராப் ஃபேக்டர் கேமராவாக இருந்துச்சுன்னா, என்னோடய கேமரா இப்போ க்ராப் ஃபேக்டர் கேமரா தான், க்ராப் ஃபேக்டர் 1.6 வேல்யூ இருக்கும். ஸோ உங்கள் கிடச்ச 27 seconds கிடச்சிச்சுன்னா நமக்கு, ஸோ அதையும் டிவைடட் பை 1.6 போடணும். ஸோ அப்படி போட்டால் நமக்கு 15 to 17 seconds கிடைக்குது. ஸோ இதுதான் நம்மளால் வச்சு எடுக்க முடிகிற செகண்ட்ஸு. ஸோ 30 seconds வரைக்கும் எல்லா கேமராலையும் வச்சு எடுக்கலாம். இன்கேஸ் 30 seconds மேலே போச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அர்த் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கு இல்லையா, ஸோ ஸ்டார்ஸோட பொசிஷன் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோகிராஃப் எடுக்குது ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்ஸ் வந்து பக்காவாக ஒரு டாட்டாக ஃபோக்கஸ்டாக இருக்காது. ஸோ மூமெண்ட் இருக்கிறதுனால அது லைட்டாக அப்படி ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் ஆகிடும், ஒரு ஸ்டார் ட்ரெயில்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ 30 seconds மேலே யூஸ் பண்ணாதீங்க. ஸோ என்னோடய கேமராலேயும் நான் வந்து அரவுண்ட் ஒரு 15 seconds வைக்கிறேன். ஸோ வேல்யூஸ் எல்லாம் செட் பண்ணியாச்சு, இப்போ ஃபோட்டோகிராஃப் எடுக்க வேண்டியது தான். ஸோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டைமர் வச்சுருங்க, ஒரு 2 seconds டைமர் வச்சுருங்க. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த ஷட்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணோடனே ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ வர ஒரு சின்ன ஷேக் கூட உங்கள் ஃபோட்டோவை பாதிக்கலாம். ஸோ அதனாலே டைமர் ஒரு 2 seconds வச்சுக்கோங்க.
ஓகே, ஸோ எல்லா வேல்யூஸும் பக்காவாக இருக்குது. ஸோ ஃபோட்டோ எடுத்துடலாம். ஓகே, ஸோ ஃபோட்டோ எடுத்து முடிச்சு ஃபோட்டோ ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணலாம். ஆல் ரைட், நல்லாவே கிடச்சிருக்கு. ஸோ ஆக்சுவலி இதில் உங்களுக்கு பெருசாக தெரியாது. ஸோ ஓகே, நமக்கு நல்லாவே ரிசல்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு இதில் வந்து தெரியல, நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மூணு ஸ்டார்ஸை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ இதுதான் ஒரயன்ஸ் பெல்ட். ஸோ நல்லா பிரைட்டாகவே நல்லா கிளியராகவே கிடச்சிருக்கு நமக்கு. ஸோ ஒரு டிஎஸ்எல்ஆரில் ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபி எப்படி பண்ணலாம் அப்படின்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு மொபைலில் எப்படி ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபி பண்ணலாம் அப்படின்னு பார்த்துலாம். ஸோ மொபைல் ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபி பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ட்ரைபாட் கண்டிப்பாக தேவை. ஸோ நான் ஆல்ரெடி ஒரு ட்ரைபாடை செட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ மொபைலில் எந்த மாதிரி செட்டிங்ஸ் வச்சால் உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும்னு பார்த்துலாம். ஸோ மொபைல் கேமராவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டிய செட்டிங்ஸ் என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கேமராக்குள்ளே போன உடனே ப்ரோ மோடுக்குள்ளே போயிருங்க. ஸோ ப்ரோ மோடில் பார்த்தீங்கன்னா நிறையா இந்த ஷட்டர் ஸ்பீடு, ஃபோக்கஸ் இந்த மாதிரி நிறைய வேல்யூஸ் அட்ஜஸ்ட் பண்ண முடியும் உங்களால். ஸோ கண்டிப்பாக ப்ரோ மோடில் தான் எடுக்க முடியும். ஸோ ப்ரோ மோடில் போன அப்புறம் ஆப்வியஸ்லி ஃபஸ்ட்டு நம்ம கேமராவில் மாற்றுற மாதிரி ஐஎஸ்ஓ இங்கேயும் மாற்றிடுங்க. ஐஎஸ்ஓ மினிமம் 100 வச்சுருங்க. ஸோ 100 செட் பண்ணிட்டேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம ஃபோக்கஸ் செட் பண்ண மாதிரி ஃபோக்கஸ் இதுலேயும் இன்ஃபினிட்டியில் செட் பண்ணிடுங்க. ஸோ எப்போவுமே ஃபோன்லேயும் சரி கேமராலேயும் சரி ஃபோக்கஸ் இன்ஃபினிட்டியில் செட் ஆகிருக்கணும். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஷட்டர் ஸ்பீட். ஷட்டர் ஸ்பீடும் நம்ம கேமராவில் வச்சா அதே மாதிரி இருந்தால் போதும். அரவுண்ட் 10-15 seconds இருந்தாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ என்னோடய ஷட்டரும் நான் ஒரு 15 seconds வச்சிடுறேன். அண்ட் ஒயிட் பேலன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுற செட்டிங்ஸ் உங்கள் ஃபோனில் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லது. நீங்கள் ஒயிட் பேலன்ஸை ஒரு 4000 Kelvin வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பேஸ் எஃபெக்ட் கிடைக்கும், அந்த ப்ளூவிஷ் அந்த டோன் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ நான் என்னோடய ஃபோனில் கெல்வினை அரவுண்ட் 4000 Kelvin செட் பண்ணி வச்சிடுறேன். ஸோ பக்காவான செட்டிங்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இதுலேயும் நம்ம ஷட்டர் பட்டனை டச் பண்ணும்போது அந்த ஷேக் இல்லாமல் இருக்கிறதுக்காக இதுலேயும் நான் ஒரு டைமர் ஒரு 5 seconds வச்சிடுறேன். ஓகே, ஸோ எல்லா செட்டிங்ஸும் ரெடியாக இருக்குது. நான் கேமரா ட்ரைபாடில் அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டார்ஸ் எல்லாமே கரெக்டாக அப்வோர்டில் இருக்கிறதுனால நான் என்னோடய ஃபோனும் கரெக்டாக அப்வோர்ட் ஃபேஸிங்காக தான் வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் உங்களுக்கு எந்த பொசிஷன் கரெக்டாக இருக்கோ இல்லை நீங்கள் எந்த பொசிஷனை பார்த்து எடுக்கிறீங்களோ அதை பார்த்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் ஃபோட்டோ எடுக்க போகிறேன். ஓகே, டைமர் கவுண்ட் டவுன் ஆகுது. ஓகே, இப்போ ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபோட்டோ எடுத்து முடிச்சிச்சு. ஃபோட்டோ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரியே அந்த 4000 Kelvin செட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூவிஷ் ஒரு ஸ்பேசி எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஸோ அதே மாதிரி ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபோனில் இந்த மாதிரி தான் ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபி பண்ணணும். ஸோ அமேசியாக கிடச்சிருக்க ஃபோட்டோகிராஃப்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதே மாதிரி நான் எடுத்த நிறைய ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபீஸை நான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். அண்ட் இன்னும் நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபின்னு ஒரு தனி ஹைலைட் செக்ஷனே வச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கான வீடியோவில் பேசிக் லெவல் ஆஃப் ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபி எப்படி எடுக்கலாம், மொபைல்லையும் சரி கேமராலையும் சரி எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கற்றுட்ருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக கேம்ப்ரோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் அழுத்திடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை நெக்ஸ்ட் வீக் வந்து சந்திக்கிறோம். அன்டில் தென், இட்ஸ் பாய் ஃப்ரம் CamBros.